திருப்பத்தூரில் திருமண மண்டபத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை முதியவர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆரிஃப் நகரை சேர்ந்த கலீம் அங்குள்ள மண்டபத்தில் திருமண நிகழ்ச்சிக்காக இருசக்கர வாகனத்தில் சென்றார். திருமணம் முடிந்த பிறகு வெளியே வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனத்தை காணாததால் அதிர்ச்சியடைந்தார். பிறகு மண்டபத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது முதியவர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்வது தெரியவந்தது. சிசிடிவி காட்சி ஆதாரத்தை வைத்து காவல் நிலையத்தில் கலீம் புகார் அளித்துள்ளார். கோவை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவினரும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் சோதனையில் ஈடுபட்டனர். இமெயில் மூலம் விடுக்கப்பட்ட மிரட்டல் குறித்து விமான நிலைய அதிகாரிகள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருக்கும் பீளமேடு காவல் நிலையத்தினருக்கும் தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் மோப்பனாய் உதவியுடன் கழிவறை உள்ளிட்ட இடங்களில் சோதனையில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 5க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் சுற்றித் திரிவது அங்கு வரும் மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. அச்சன்புதூரில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 10 தெருநாய்கள் சேர்ந்து கடித்ததில் 8 வயது சிறுமிக்கு பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் மாவட்டம் முழுவதும் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே தெருநாய்கள் சுற்றித் திரிவது மக்களிடையே அச்சத்தை அதிகரித்துள்ளது. மனு கொடுக்கறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க, ஆனால் பயந்து தான் வர வேண்டியிருக்கு. ஏன்னா இங்கேயே வந்து அலுவலகத்துக்குள்ளேயே 10க்கும் மேற்பட்ட நாய்கள் கிடக்கு. இந்த ரோடு முழுக்க இந்த மாதிரியான நாய்கள் வந்து அதிகமாக கிடக்கு. ஆட்சியர் வந்து இதில் உடனே தலையிடணும். அது மட்டும் இல்லை, அரசு ஊழியர்களே அதுக்கு வந்து உணவு வச்சு அதை வளர்க்குற மாதிரியான சூழ்நிலை இருக்கு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 29 நபர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டன. விக்கிரவாண்டி தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த திமுகவின் புகழேந்தி உயிரிழந்த நிலையில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் போட்டியிடுவதற்காக திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமகவின் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சியின் அபிநயா உட்பட 64 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் சந்திரசேகரன் தலைமையில் வேட்புமனுக்களின் மீதான பரிசீலனை நடைபெற்றது. அதில் திமுக, பாமக, நாம் தமிழர் உட்பட 29 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டன. கனியாமூர் தனியார் பள்ளியில் உயிரிழந்த மாணவி ஸ்ரீமதியின் தாயார் செல்வி தாக்கல் செய்திருந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. திருப்பூர் அவிநாசி நகரில் வீட்டு கழிவறை பக்கெட்டுக்குள் கவிழ்ந்து விழுந்த 1.5 வயது பெண் குழந்தை உயிரிழந்தது. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாபி, மனைவி பிரியா மற்றும் 1.5 வயது பெண் குழந்தை பிரகல்யாவுடன் திருப்பூரில் தங்கி பின்னலாடை நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை பிரகல்யா கழிவறையில் பாதியளவு தண்ணீர் இருந்த பக்கெட்டுக்குள் தலைக்கீழாக விழுந்தது. உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் காவல்துறையின் சார்பில் நடைபெற்ற போதை விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த பேரணியை குடியாத்தம் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். குட்கா, பான் மசாலா போன்ற போதைப் பொருட்கள் ஏற்படுத்தக்கூடிய தீமையை உணர்த்தக்கூடிய வகையில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேரணியாக சென்றனர்.